நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீதான திருமண மோசடி குறித்து நடிகை விஜயலட்சுமியிடம் விசாரணை மேற்கொண்ட போலீசார் அவரை மாஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தி வாக்குமூலம் பதிவு செய்ய நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். திருமணம் செய்து ஏமாற்றியதாக சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி கடந்த 2011 ஆண்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் வழக்கு பதியப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்ய வலியுறுத்தி அண்மையில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். அப்போது புகார் பற்றி விஜயலட்சுமி சீமான் தன்னுடன் வாழ்ந்த காலத்தில் 6 முறை கருக்கலைப்பு செய்ய வைத்ததாக குற்றம் சாட்டினார். அது மட்டுமின்றி சிறிது சிறிதாக 65 லட்சம் ரூபாய் பணம், 35 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளையும் அபகரித்துக் கொண்டதாக குறிப்பிட்டார். இதனிடையே நேற்று விஜயலட்சுமி ராமாபுரம் காவல் நிலையத்திற்கு வரவழைத்து கோயம்பேடு காவல் துணை ஆணையர் உமையாள் புகார் பற்றி விசாரணை மேற்கொண்டார். சுமார் 8 மணி நேரம் நீடித்த விசாரணையின் போது ஆடியோ ஆதாரங்கள், வங்கி பண பரிமாற்றம், விமான டிக்கெட், ஹோட்டல் அறையில் தங்கியிருந்தது உள்ளிட்ட பல்வேறு ஆதாரங்களை விஜயலட்சுமி வழங்கியதாக கூறப்படுகிறது. அதே சமயம் சீமான் மீதான நடவடிக்கையாக சட்ட நிபுணர்களின் ஆலோசனையை பெற காவல்துறையினர் முடிவு செய்திருக்கிறார்கள். இந்நிலையில் விஜயலட்சுமி மாஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தி வாக்குமூலம் பதிவு செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.